பத்தாம் வகுப்பு மாணவர்களை வணக்கம் இது மெல்லக்கற்கு மாணவர்களுக்கான கணக்குகள் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி ஐந்து தெளிவான மற்றும் எளிய விளக்கத்துடன் பார்க்க போறோம் பாருங்க ஒரு அறையின் தளமானது ஒரே மாதிரியான முக்கோண வடிவ தரை ஓடுகளை கொண்டு அமைக்கப்படுகிறது அதில் ஓர் ஓட்டின் முனைகள் மைனஸ் மூன்று கமா ரெண்டு மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் ஒன்று மற்றும் ஒன்றுக்கமா ரெண்டு ஆகும் தரைத்தளத்தை முழுமையாக அமைக்க நூற்றி பத்து ஓடுகள் தேவைப்படுகின்றன எனில் அதன் பரப்பை காண்க நாம இதுக்கு எப்போதுமே முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் தோராயமா ஒரு படம் வரைஞ்சுக்குவோம் இல்லையா பாருங்க மைனஸ் மூன்றுக்குமா ரெண்டு மைனஸ் மூன்றுக்குமா ரெண்டு தோராயமா இருக்கும் மைனஸ் மூன்றுக்குமா ரெண்டு தோராயமா இருக்கும் மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் ஒன்று இங்கே இருக்கும் மூன்றாவது கால் பகுதியில் தான் ரெண்டுமே மைனஸ் இல்லையா மைனஸ் ஒன்றுக்குமா மைனஸ் ஒன்று அடுத்த புள்ளி ஒன்றுக்குமா ரெண்டு ஒன்றுக்குமா ரெண்டு இங்கே இருக்கும் இந்த எல்லாம் இணைத்து ஒரு முக்கோணம் நாம் வரைஞ்சிக்கலாம் தோராயமாக தான் வரைகிறோம் நாம் இதுக்கு மார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இந்த முக்கோணத்துக்கு நாம் முதல்ல பரப்பு கண்டுபிடிச்சிக்குவோம் அப்படின்னா முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்மில் எழுதிக்கலாம் முக்கோணத்தின் பரப்பு சமம் அரை இன்ட்டு x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus y1 x2 plus y2 x3 plus y3 x1 சாதுர இதல் நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை நாம் பிரதிடுவோம் அரை இன்று புள்ளிகளை anti-clockwise directionல கடிகார திசைக்கு எதிர் திசையில் தான் நாம் எடுத்துக்கணும் முதல் புள்ளி minus 3,2 அப்படி எடுத்துக்கிட்டீர்கள் அடுத்த புள்ளி 1, 1 அடுத்த புள்ளி ஒன்று இரண்டு மறுபடியும் மைனஸ் எடுத்து என்று மைனஸ் இரண்டு ஒன்றை இரண்டோட பெருக்கினீங்கன்னா பிளஸ் இரண்டு மைனஸ் கிழந்து மேல ரெண்டு இன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு இன்று மைனஸ் மூன்று இது மைனஸ் மூன்று அது கூட மைனஸ் ஆறு நீங்க கூட்டுறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்பது கிடைக்குது இதை சுருக்கும் போது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும் மூன்று பிளஸ் ஒன்பது பன்னெண்டு அரை பெருக்கல் பன்னெண்டு ரெண்டாவது பாட்டு கடிச்சுக்குவோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு சமம் ஆறு சதுர அழகுகள் கணக்குல சொல்லியிருக்காங்க இது மாதிரி நூற்றி பத்து ஓடுகள் பதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தரையின் பரப்பு வேணும்னா ஒரு முக்கோண ஓட்டின் பரப்ப நூற்றி பத்தால் நாம பெருக்கிக்கணும் ஆறு பெருக்கல் நூற்றி பத்து அறுநூற்றி அறுபது சதுர அலகுகள் நன்றி மாணவர்களே பத்தாம் வகுப்பு கணிதம் மெல்லக்கற்கு மாணவர்களுக்கான கணக்குகள் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி ஆறு பார்க்குறோம் அதாவது நான்கு புள்ளிகள் கொடுத்துட்டு நாற்கரத்தின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதுல பார்க்க போறோம் எடுத்துக்காட்டு ஐந்தில் ஆறு எட்டு கமா ஆறு ஐந்து கமா பதினொன்று மைனஸ் ஐந்து கமா பன்னெண்டு மற்றும் மைனஸ் நான்கு கமா மூன்று ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு காண்க நாம முதல்ல நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் நாற்கரத்தின் பரப்பு சமம் அரை என்று எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் சதுர அலகுகள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை போடணும் இல்லையா அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட புள்ளிகள் எல்லாத்தையும் ஒரு வரைபடத்தில் தோராயமாக நாம் குறிச்சிக்கணும் இல்லையா இப்போ முதல் புள்ளி என்ன எட்டுக்கமாக ஆறு எட்டுக்கமாக ஆறு எங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்த புள்ளி ஐந்துக்குமா பதினொன்று அடுத்த புள்ளி மைனஸ் ஐந்துக்கமா பன்னெண்டு தோராயமா குறிச்சா போதும் அடுத்த புள்ளி மைனஸ் நான்குக்குமா மூன்று இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து நீங்க நாற்கரம் வரைஞ்சுக்குங்க இப்ப நாம நாற்கரத்தின் பரப்புக்கு புள்ளிகளை அரைன்ட்டு முதல் புள்ளி நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எட்டுக்கு மாறு எடுத்துக்குவோமே எட்டு ஆறு கடிகார திசைன்னு எதிர் திசையில எட்டுக்குமாறுக்கு அப்புறம் ஐந்துக்குமா பதினொன்று அடுத்து மைனஸ் ஐந்து பன்னெண்டு அடுத்து மைனஸ் நான்கு மூன்று திருப்பி முதல் புள்ளி எடுத்து போட்டுக்குங்க 8 6 சமம் அரை இன்ட்டு எட்டு இன்று பதினொன்னு எண்பத்தெட்டு பிளஸ் ஐந்து இன்று பன்னெண்டு அறுபது இங்க மைனஸ் ஐந்து இன்று மூன்று மைனஸ் பதினைந்து நான்கு அது மைனஸ்ல இருக்கு 6 பிளஸ்ல இருக்கு ஸோ இது நாலாறு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி மைனஸ் இருந்து மேல ஆரஞ்சு முப்பது பதினொன்னு பன்னெண்டையும் எட்டு மூன்று எட்டையும் பெருக்கிறீங்க பிளஸ் இருபத்தி நான்கு சமம் அரை என்று எண்பத்தெட்டையும் அறுபதையும் கூட்டிக்கோங்க ரெண்டோ பிளஸ்ல தான் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு அதிலிருந்து பதினஞ்சு இருபத்தி நாலையும் கூட்டி கழிச்சுருங்க இந்த பதினஞ்சு இருபத்தி நாலு மைனஸில் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் கூட்டும்போது உங்களுக்கு முப்பத்தி ஒம்பது இது மைனஸில் இருக்குது இப்போ களிங்க பதினெட்டில் ஒம்பது போனால் ஒம்பது மூணில் மூணு போனால் ஜீரோ ஒன்று அப்போ எங்கே என்ன இருக்குது நூற்றி ஒன்பது மைனஸ் எங்கே வாங்க முப்பது ப்ளஸ்ல இருக்கு முப்பது பிளஸ்ல இருக்கு இருபத்தி நான்கும் பிளஸ்ல இருக்கு அப்போ முப்பது இருபத்தி நான்கையும் கூட்டிக்குங்க ஐம்பத்தி நான்கு மைனஸ்ல மைனஸ் ஐம்பத்தஞ்சும் மைனஸ் நாப்பத்தெட்டோ இருக்கு இந்த ரெண்டையும் கூட்டிக்குங்க நூற்றி மூணு கலைங்க இது மைனஸ்ல இருக்கு இது பிளஸ்ல இருக்கு ஒன்பது இங்க நாலு நாற்பத்தி ஒன்பது மைனஸ்ல இருக்கு சந்த இடத்துல மைனஸ் நாற்பத்தி ஒன்பது சமம் அரை என்று

பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் விநாயன் ஐந்தில் முதல் வினா பாக்குறோம் நாற்கரத்தின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு புக்ல மூன்று கணக்குகள் இருக்கு அதுல இது பயிற்சியில ஐந்தாவது கணக்குல முதல் கணக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க முதல் வினா பாருங்க ஒன்பது முதல் வினா பாருங்க மைனஸ் ஒன்பதுக்குமா மைனஸ் ரெண்டு மைனஸ் எட்டுக்குமா மைனஸ் நான்கு ரெண்டுக்கமா ரெண்டு மற்றும் ஒன்றுக்குமா மைனஸ் மூன்று இதில் முதல்ல நாம் இந்த புள்ளிகளை வரைபடத்தில் ஒரு தோராயமாக குறிச்சிக்கலாம் மைனஸ் ஒன்பதுக்கம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பதுக்கம்மா மைனஸ் ரெண்டு இங்கே இருக்கும் அடுத்த புள்ளி மைனஸ் எட்டுக்கமாக மைனஸ் நான்கு அடுத்த புள்ளி ரெண்டுக்கமாக ரெண்டு அடுத்த புள்ளி ஒன்றுக்கமாக மைனஸ் மூன்று இந்த புள்ளிகளை இணைத்து நாம ஒரு நாற்கரை அரைஞ்சிக்குவோம் நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் நாற்கரத்தின் பரப்பு சமம் அரை என்று எக்ஸ் ஒன் ஒய் டூ பிளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ பிளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் பிளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ பிளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ பிளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் பிளஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் சதுர அலகுகள் இப்போ நாம புள்ளிகளை இதில் பிரதிடுவோம் இன்ட்டு கடிகாரத்துக்கு எதிர் திசையில் நம்ம எடுத்துக்கணும் முதல் புள்ளி மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டுன்னு எடுத்துக்கோங்க அடுத்த புள்ளி மைனஸ் எட்டு மைனஸ் நான்கு அடுத்த புள்ளி ஒன்று மைனஸ் மூன்று அடுத்து ரெண்டு ரெண்டு கடைசியாக முதல் புள்ளி எடுத்துடுதுங்க மைனஸ் ஒன்பது மைனஸ் ரெண்டு சமம் அரை எண்டு பெருக்கிக்கலாம் நாலொம்பது முப்பத்தாறு மூவெட்டு இருபத்தி நான்கு ப்ளஸ்ஸு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுமே பிளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் நாலு பாத்துக்கோங்க இங்க ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு அதனால இங்க பிளஸ்ஸு இங்கேயும் ரெண்டு இடத்துல மைனஸ் இருக்கு இங்க பிளஸ்ஸு இங்க ரெண்டு இடத்துலயுமே பிளஸ் அதனால இங்க பிளஸ்ஸு இங்கே ஒரு இடத்துல மைனஸ் இருக்கு அதனால இங்க மைனஸ் மைனஸ் கீழே இருந்து மேலே ரெண்டு டு பதினாறு மைனஸ் நான்கு இன்று ஒன்று மைனஸ் நான்கு மைனஸ் ஆறு ரெண்டு இன்று மைனஸ் ஒம்பது மைனஸ் பதினெட்டு சமம் அரை எண்டு இப்போ கூட்டுங்க முப்பத்தாறு முப்பத்தாறு இருபத்தி நான்கையும் கூட்டினீங்கன்னா அறுபது அது கூட ரெண்டை கூப்பிட்டுங்க அறுபத்ரெண்டு அதில் நாளை கழிச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் இது பதினாறு பதினாறில் நாளை கழிச்சிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு கழிச்சிங்கன்னா ஆறு ஆறு மைனஸ் பதினெட்டு ஆறு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பன்னெண்டு சமம் அரை என்று மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஐம்பத்தெட்டையும் பன்னெண்டையும் கூட்டினீங்கன்னா எழுபது ஒரு ரெண்டு 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 ஆறு மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு முப்பத்தி ஐந்து சதுர அலகுகள் விடையா கிடைச்சிருக்கு நன்றி மாணவர்களே பத்தாம் வகுப்பு மாணவர்களை வணக்கம் இது கற்கும் மாணவர்களுக்கான கணக்குகள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் விநாயகன் ஐந்தில் ரெண்டாவது வினாவுக்கு விடை பார்க்க போகிறோம் நாற்கரத்தின் பரப்பு காணல் அதாவது நான்கு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நாற்கரத்தின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க ரெண்டாவது வினா பார்க்குறோம் நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல தோராயமா இந்த புள்ளிகளை ஒரு வரைபடத்துல குறிச்சுக்குவோம் மைனஸ் ஒன்பதுக்குமா ஜீரோ

இது மாதிரியானது ஒரு நாற்கரம் நமக்கு கிடைக்கும் அடுத்து நார்க்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் நாற்கரத்தின் பரப்பு சமம் அரை இன்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் பிளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் சதுர அலகுகள் சமம் அரை இன்ட்டு புள்ளிகளை போடுவோம் கடிகாரத்தின் எதிர்த்து செய்யல புள்ளிகள் எடுத்துக்கணும் முதல் புள்ளி மைனஸ் ஒன்பதுக்குமா

மைனஸ் ஆறையும் மைனஸ் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் ஒன்றையும் ஆறையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் ஆறு மைனஸ் எட்டையும் ஜீரோவும் பெருக்கினீங்கன்னா ப்ளஸ் ஜீரோ மைனஸ் கீழே இருந்து மேலே ஜீரோவை மைனஸ் ஆரோடு பெருக்கினீங்கன்னா ஜீரோ மைனஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் எட்டு ப்ளஸ் பதினாறு ஆறு பெருக்கல் மைனஸ் ஒம்பது மைனஸ் ஐம்பத்தி நான்கு

மைனஸ் முப்பத்தி ஐந்து சமம் இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் முப்பத்தி மூணையும் கூட்டினீங்கன்னா அறுபத்தி எட்டு அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு 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 ஆறு நாலு ரெண்டு பன்னெண்டு முப்பத்தி நான்கு கிடைச்சிருக்கு நன்றி மாணவர்களே